நெக்ஸ்ட் நம்ம எந்த லெசன் பார்க்க போறோம் பார்ட் 6 லெசன் 6 சேம் அதேதான் உங்களுக்கு கான்செப்ட் வந்து இதெல்லாம் படிச்ச உடனே ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும் அப்ப இந்த லெசன் ஈஸியா நீங்க படிச்சுடுவீங்க இங்க பாய் கொடுத்திருக்காங்கல அப்ப என்ன சொல்லணும் ய லட்காஹை நீங்க ரீட் பண்ணும்போது ஸ்லோவா ரீட் பண்ணுங்க ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல சோ அப்பதான் அந்த ப்ரனவுன்சியேஷன் எந்த டா போட்டுருக்காங்க எந்த கா போட்டுருக்காங்க எல்லாமே நம்மளால அனலைஸ் பண்ணி படிக்க முடியும் வேகமா படிக்க கூடாது ய லட்காஹை ஈவன் பாய் ஹி இஸ் எ பாய் இஸ்கா நாம் சுரேஷ் ஹை இஸ்கான இவனுடைய ஹிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஹெச்ஏஎஸ் ஹிஸ் இ இஸ்கா இஸ்கா நாம்னா பேர் ஹிஸ் நேம் சுரேஷ் சுரேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க சுரேஷ் எப்படிப்பட்ட பையன் சுரேஷ் அச்சா லட்கா ஹை அச்சானா குட் ஹி இஸ் எ குட் பாய் சுரேஷ் இஸ் எ குட் பாய் ய பாஞ்சவிங் கக்ஷா மேம்படுத்தா ஹை பாஞ்சவிங் அப்படின்னா ஃபிஃப்த்து கக்ஷானா கிளாஸ் அவன் எந்த கிளாஸ் படிக்கிறானா ஃபிஃப்த் கிளாஸ் வந்து படிக்கிறான் ஸ்டடியிங் ய பாஞ்சவிங் கக்ஷா மேம்படுத்தா ஹை ஹீ இஸ் ஸ்டடியிங் இன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் கிளாஸ் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் சுரேஷ் ஷீலா கா பாயி ஹை ஸோ அது மட்டும் இல்லாமல் சுரேஷ் என்னன்னு சொல்கிறாங்க ஷீலானா கேர்ள் இல்லையா ஷீலாவனுடைய பாயின பிரதர் தம்பி இல்லை அண்ணா பாயினா ஜென்ரலாக அண்ணன் தம்பி சோட்டா பாயி வடா பாயின்னு கொடுத்தாதான் யங்கரா எல்டரா நம்ம கண்டுபிடிக்க முடியும் பாயினா ஜென்ரலாக பிரதர் அது அண்ணனாகவும் இருக்கலாம் தம்பியாகவும் இருக்கலாம் ய ஷீலா கா சோட்டா பாயி ஹை வந்துருச்சு பார்த்தீங்களா எங்க என்ன சொல்லியிருக்காங்க இவன் ஷீலா கான ஷீலாவினுடைய சோட்டா பாயி யங் பிரதர் அப்படின்னு சொல்றாங்க தம்பி சோட்டா பாயின்னு என்ன அர்த்தம் தம்பின்னு அர்த்தம் படா பாயினா அண்ணன் அர்த்தம் ஓகேவா இப்போ அதே கேர்ள் கொடுத்துட்டு ஒரு பேக் மாட்டியிருக்காங்க பேக் கேரி பண்ணியிருக்காங்க தெரியுதா இப்போ என்ன சொல்லணும் ய லட்கி ஹை ஷீ இஸ் அ கேர்ள் இஸ்கா நாம் அதே தான் ஹிஸ் ஹர் நேம் இங்கே வந்து ஹர் HER இஸ்கா நாம் ஷீலா ஹை இவரோட பேர் என்னவா ஷீலா ஷீலா அச்சி லட்கி ஹை ஷீலா வந்து குட் கேர்ள் ய சாத்விங் கக்ஷாமையும் படுத்தி ஹை சாத்னாலே செவன் சாத்விங் அப்படின்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் இல்லை செவன்த் கிளாஸில் படிக்கிறா ஸ்டடியிங் ஷீலா சுரேஷ் கி பஹன் ஹை ஷீலா சுரேஷனுடைய பஹன் அப்படின்னா சிஸ்டர் பாயினா இங்கே என்ன பார்த்தோம் பிரதர் இல்லையா அப்போ சிஸ்டருக்கு என்னது பஹன் ய சுரேஷ் கி படி பஹன் ஹை ஷீஸ் அவள் வந்து என்ன சுரேஷனுடைய படி பஹன்னா எல்டர் சிஸ்டர் அக்கா படினால படி பஹன்னா அக்கான்னு அர்த்தம் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் ஒரு ஃபாதர் கொடுத்துருக்காங்க ஒரு அடல்ட் மேன் ஏ மோகன் ஹைம் ஸோ பெரியவங்கன்றதுனால என்ன கொடுத்துருக்காங்க யஹு வஹுன்னு கொடுக்காம ஏ அவர்கள் இவர் அவர் அப்படின்னு அர்த்தம் ஏ மோகன் ஹைம் ஹைம்னு தான் கொடுக்கணும் பெரியவங்கள ஏ மோகன் ஹைம் மோகன் சுரேஷ் கே பிதா ஹைம் இந்த மோகன் யாரா இப்போ மேலே சுரேஷ் பார்த்தோம் இல்லையா அவருடைய சுரேஷ்கேனா சுரேஷனுடைய பிதா அப்பா ஏ ஷீலா கா பி பிதா ஹே இவர் யாரா ஷீலாக்கும் அப்பா தான் ஷீலா கே பி பீனா ஆல்சோ ஷீலாவுக்கும் அப்பா மோகன் சுரேஷ் அவர் ஷீலா கே பிதா ஹே இப்போ சேர்த்து சொல்கிறாங்க மோகன் யாரா சுரேஷ் அவர்னா அண்டு சுரேஷ் அண்டு ஷீலாக்களுடைய அப்பா ரெண்டு பேருடைய அப்பா மோகன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க மோகன் பேங்க் மேம் காம் கருத்தே ஹை ஸோ மோகன் எங்கே ஒர்க் பண்ணுறாரு பேங்க் அப்படின்னா பேங்க் பிஏஎன்கே பேங்க் பேங்க்கில் காம்னா ஒர்க் பண்ணுறாரு காம் கருத்தே ஹைம்னா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஒர்க்கிங் இங்கே பேங்க் இங்கிலீஷில் நம்ம என்ன பேங்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா அதே தான் இங்கேயும் பேங்க்னு வரும் இந்தியன் பேங்க் ஸ்டேட் பேங்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் இந்த பேங்க்கு ஹிந்திலுமே பேங்க்கு தான் ஸோ இவர் வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாரு காம்னா ஒர்க் பண்ணுறாரு வேலை செய்கிறார் நெக்ஸ்ட்டு இப்போது ஒரு லேடி கொடுத்துருக்காங்க ஏ சுதா ஹைம் இவங்களோட பேர் என்ன இங்கேயும் பாருங்கள் ஏன்னா அப்போ பெரியவங்க இல்லையா ஏ சுதா ஹைம் இவங்க பேர் சுதா சுதா மோகன் கி பத்னி ஹை சுதா யார் மோகன் இவர் இருக்கா இல்லையா இவருடைய ஒய்ஃப் பத்னின்னா ஒய்ஃப்னு அர்த்தம் சுதா சுரேஷ் அவர் ஷீலாக்கு மாத்தா ஹை சுதா யாரா சுரேஷ் அந்த மேலே ரெண்டு பேர் சொன்னாங்களே சுரேஷ் அவர் ஷீலாக்கு மாதா இவங்க ரெண்டு பேருடைய அம்மா மாத்தானா அம்மா சுதா ஏ டாக்டர் ஹைம் சுதா யாரா அவங்க ஒரு டாக்டர் இங்கிலீஷில் எப்படி டாக்டர் சொல்கிறோமோ அதே தான் ஹிந்திலையும் டா இக் ட இர் டாக்டர் இதெல்லாம் நீங்கள் ஸ்பெல்லிங் நல்லா எழுதி பார்க்கணும் ஓகேவா ஓகே இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு வீடு கொடுத்துருக்காங்க ய கர் ஹை கர் அப்படின்னா ஹவுஸ் வீடு இது ஒரு வீடு
இது யாருடைய வீடுன்னு சொல்றாங்க பாருங்க ய மோகன் காகர் ஹை இது மோகனுடைய வீடு மோகன் ஆல்ரெடி யாரு முன்னாடி இந்த பிக்சர்ல பார்த்தோம் இல்லையா திஸ் இஸ் திஸ் இஸ் மோகன்ஸ் ஹவுஸ் ய சுதா காபி கர் ஹை இது சுதாவினுடைய வீடும் கூட ஏன்னா சுதா யாரு மோகனுடைய ஒய்ஃப் தான் சுதா இல்லையா அப்போ அவங்களோட வீடும் அதுதானே அதனால என்ன கொடுத்துருக்காங்க சுதா காபி கர் ஹை அது மட்டும் இல்லாமல் ய ஷீலா காபி கர் ஹை இது ஷீலாவினுடைய வீடும் கூட Yeah, this house is all. This is Sheila's house also. Yeah, Suresh ka bhi ghar hai. This Suresh nudiye veedum kooda. So, ella ore connected. So, ipa next enna kuduthirukanga? Book kuduthirukanga. So, book ka already na enna solirken? Kitab. Adu marakka koodadhu. Okay va? So, yeah, kitab hai. So, this is a book. Yeah, achhi kitab hai. Ellathukkum ore line da use pannirukanga. So, easy ave nama sentence form pannalam. இச்சி அச்சி கித்தாப் ஹை ஸோ நீங்கள் இந்த லைன்ஸ்லாம் போடும்போது ப்ராப்பராக எந்த பக்கம் போட்டிருக்காங்கன்னு பார்த்து போடணும் யா ஹிந்தி கித்தாப் ஹை ஸோ இது எந்த புக்குன்னு சொல்கிறாங்க ஹிந்தி புக்குன்னு சொல்கிறாங்க ஹிந்திக்கு ஸ்பெல்லிங் பாருங்கள் ஹி இந்தி ஹிந்தி கித்தாப் ஹை ய சுரேஷ் கி கித்தாப் ஹை ஸோ இந்த புக்கு யாரோடது சுரேஷ் கீனா சுரேஷினுடைய புக்கு ஹிஸ் சுரேஷ் ஹிந்தி ஜான்தா ஹை ஸோ சுரேஷ்க்கு ஹிந்தி தெரியும் ஜானதா அப்படின்னா நோ ஹி நோ சுரேஷ் நோஸ் ஹிந்தி அவனுக்கு ஹிந்தி தெரியும் ஜான்னா தெரியறது ஜான்தானா அவனுக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் பில்டிங் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ பில்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ இது என்ன பில்டிங் மேலே இங்கே பாருங்க மகாத்மா காந்தி வித்யாலயா ஸ்கூலுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஸ்கூலுன்றதை பற்றி ஸ்கூல் பற்றி தான் இப்போ நம்ம லைன்ஸ் எழுத போகிறோம் ஃபர்ஸ்ட் இஸ் லைன் என்ன சொல்லணும் யஹ ஸ்கூல் ஹை இது ஸ்கூல் அப்படின்னு சொல்லணும் திஸ் இஸ் அ ஸ்கூல் யஹ படா ஸ்கூல் ஹை இது பிக் ஸ்கூல் படா அப்படின்னா பிக் இது மிகப்பெரிய ஸ்கூல் யஹ ஷீலாக்கா ஸ்கூல் ஹை இது யாருடைய ஸ்கூல் இது ஷீலாவினுடைய ஸ்கூல் அதாவது ஷீலா படிக்கக்கூடிய ஸ்கூல் ஷீலாக்கா ஸ்கூல் படா ஹை ஸோ ஷீலாவினுடைய ஸ்கூல் எவ்வளோது எப்படி இருக்கான் படானா பெருசாக இருக்கு பிக் ய சுரேஷ் காபி ஸ்கூல் ஹை ஸோ சுரேஷும் எங்கே தான் படிக்கிறான் ஷீலா படிக்கிற ஸ்கூல்லே தான் அவனும் படிக்கிறான் அதை ய சுரேஷ் காபி திஸ் சுரேஷ் அதாவது தி ஸ்கூல் இஸ் சுரேஷ் ஸ்கூல் ஆல்சோ அப்படின்னு சொல்கிறது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் இதுலேயே நமக்கு க்வெஸ்சன் ஆன்சர் சிம்பிளாக எப்படி கேட்டிருக்காங்கன்னா யஹ் கோன் ஹை அதாவது யார் இது யார் ஹூ இஸ் திஸ் கவுன் அப்படின்னா ஹூ ஹூ இஸ் திஸ் இஸ்கா நாம் கியா ஹை இஸ்கானா அவளுடைய ஸோ இஸ்கா அப்படின்னா அவளுடைய பெயர் என்ன வாட் இஸ் ஹர் நேம் இல்லைனா ஹிஸ் நேம் அப்படின்னு சொல்கிறது வாட் கியானா வாட் நாம்னா நேம் சுரேஷ் கைசா லட்கா ஹை ஸோ சுரேஷ் எப்படிப்பட்ட பையன் என்ன சொல்லுனா அப்போ அச்சா லட்கா அச்சா கைசா அப்படின்னா ஹவ் சுரேஷ் கவுன்சி கக்ஷா மீம் படுத்தா ஹை சுரேஷ் வந்து எந்த கிளாஸில் படிக்கிறான் சுரேஷ் இஸ் ஸ்டடியிங் இன் விச் கிளாஸ் கவுன்சி அப்படின்னா விச் சுரேஷ் கிஸ்கா சோட்டா பாயி ஸோ சுரேஷ் வந்து யாருடைய பிரதர் அப்படின்னு கேட்குறாங்க கிஸ்கானா ஹூஸ் WHOSE ஸோ சுரேஷ் ஹூஸ் பிரதர் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் மெயினாக எழுதிக்கோங்க அதுதான் க்வெஷ்சன் எப்படி கேட்குறதுன்னு தெரியும் என்ன கேட்க கிஸ்கா அப்படின்னா ஹூஸ் கவுன்சி அப்படின்னா விச் கைசானா ஹவ் கியானா வாட் ஓகேவா கவுன்னா ஹூ ஸோ இதெல்லாம் மீனிங் எழுதிக்கோங்க இந்த க்வெஷ்சன் தெரிஞ்சாதான் நீங்கள் எக்ஸாமில் வந்து ஆன்சர் எழுத முடியும் ஸோ இதுவுமே நல்லா ரீட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நல்லா ப்ராப்பராக ப்ரொனவுன்சியேஷன் நல்லா ரீட் பண்ணுங்கள்